எனது உயிரினும் மேலான என் தமிழ் சொந்தங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். எப்பவும் சொல்றது மாதிரிதான், மக்களாட்சியை நிலைநாட்ட வேண்டும், சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராட வேண்டும், மக்களுக்கு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனைகளோடு தான் நாங்கள் தேர்தல் களத்தில் களமிறங்குகிறோம். மதவாதத்தை வேறெடுப்போம், தமிழகத்தை மீட்போம், ஜனநாயகத்தை காப்போம். அடுத்ததா, இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து மதவெறி பிடித்த மதவாத கட்சி எப்படி டெவலப் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாமலைன்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கொண்டு வந்தாங்க. அவர் வந்து கர்நாடகா சிங்கம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணாங்க. அவர் வீடியோல பேசியிருந்தாரு, நான் எந்த கட்சியில சேர போறேன்னே தெரியலன்னு. அதாவது 2 வாரங்களுக்கு பிறகு பிஜேபியில அண்ணாமலை சேர்றாரு. அடுத்ததா மகளிர் எல்லாம் தூண்டி விட்டு பொண்ணுங்களை எல்லாம் விபச்சாரின்னு சொல்லிட்டாங்க, சோ ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, பொன் முத்துராமலிங்க தேவரோட இஷ்யூ ஒன்று வந்துச்சு. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து தேவர் சமூகத்தை இழிவுபடுத்திட்டாரு, சோ அதனால அவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அதாவது கரூர் பெண்களை எல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அவமதிப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு. நான் கேட்கிறேன் அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வி இந்த காணொலி மூலமா, அதாவது நீ ஒரு ஐபிஎஸ் படிச்சவன் மாதிரியா பேசுற? அதாவது நமக்கு இருக்கிற பிரச்சனையே வேற, எப்படி முன்னேற்ற திட்டங்கள் கொண்டு வர்றது? இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வந்து ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொடுமையான சட்டங்களை கார்பரேட் நிறுவனத்துக்காக மதவெறி பிடித்த மதவாத கட்சி, அதாவது சில தனிநபர்களின் சுயநலத்திற்காக பொதுமக்கள் நலனை அழிச்சுக்கிட்டு வருது. அதுக்காக பொதுநலன் கருதி நீ என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்க, என்ன பேசியிருக்க? ஆக்கப்பூர்வமா, அறிவியல் பூர்வமா என்ன நம்ம தமிழக மக்களுக்கு செய்யலாம்னு என்ன யோசிச்சிருக்க? பொதுமக்களே சித்திங்க, இவ்வளவு கேவலமான நலமானவர்கள் தமிழக அரசியல்ல இருக்கவே கூடாது, ஒருத்தர் கூட ஒட்டு போகக்கூடாது. இவர் பின்னாடி போய் இளைஞர்கள் நிக்கிறத பார்க்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்கு. அதனாலதான் உங்களுக்காகத்தான் இந்த காணொலியை வெளியிடுறோம். 8 கோடி தமிழர்களுக்கும் இந்த காணொலியை கொண்டு போய் சேர்க்கறது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. அதுக்கப்புறமா என்ன சொல்றோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து நாங்க வந்து நம்மளோட தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரிடத்திலும் 300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகளின் சார்பாக நாங்கள் பொது மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிச்சிடுங்க, ஏன்னா என்னை ஈன்றெடுத்தவளும் ஒரு தாய் தான், என்னை வளர்த்தவளும் ஒரு தாய் தான், என்னோடு பிறந்த அக்கா தங்கைகளும் பெண் தான். பெண்கள் நம் நாட்டின் கண்கள். அதனாலதான் நாங்க இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஆண் மகனின் மகத்தான வெற்றிக்கு பின்னாடி பெண்களே காரணமாக இருக்கிறார்கள். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனையே வேற, தமிழ்நாடு ஒரு அபாயகரமான சூழ்நிலையில இருக்கு. மதவாத கட்சி தமிழ்நாட்டில் வேறுன்ற முயற்சிக்குது. அதனாலதான் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்து கலவரத்தை தமிழ்நாட்டை கலவர பூமியா மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் கவனமா இருக்கணும், சிந்தித்து வாக்களிக்கணும். அதாவது 8 கோடி மக்கள் தொகையை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம், வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. அதை மாற்ற என்ன போராட்டம் பண்ணீங்க, என்ன அதுக்கான என்ன முன்னேற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துறீங்க? ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாயிடுச்சு, படிக்க வைக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, லோயர் கிளாஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட காசு இல்ல. இப்போ தமிழ்நாட்டுக்கு சேது சமுத்திர திட்டம் போன்ற முன்னேற்ற திட்டங்கள் ரொம்ப அத்தியாவசியமானது. அதை பற்றி சிந்திச்சிருக்காங்களா? அதுக்காக ஒரு போராட்டம் செஞ்சிருக்காங்களா? சேது சமுத்திர திட்டத்தை தடை செய்ததே இந்த மதவெறி பிடித்த மதவாத கட்சி தானே. அதாவது டெவலப்பிங் நேஷனா இருக்கிற இந்தியாவை டெவலப்டு நேஷனா மாத்த என்ன முயற்சி எடுத்தாங்க? அதாவது வளரும் நாடாக இருக்கும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற என்ன முயற்சி செய்தாங்க? இந்த மதவாத கட்சி டிமானிடைசேஷன் என்ற பெயரில், பண மதிப்பிழக்கம் என்ற பெயரில் 30 வருடம் இந்தியாவை பின்னுக்கு தள்ளியதுதான் இந்த கட்சி. பொதுமக்களே சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிக்கணும். ஒரு சிறந்த தலைவன் மற்றொரு தலைவனை குறை சொல்லி கேளிக்கை செய்வதல்ல, ஒரு சிறந்த தலைவன் ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை முன்னோக்கி முற்போக்கு பாதையில் கொண்டு வந்து பல்வேறு முன்னேற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துபவன் தான் சிறந்த தலைவன். ஆக்கப்பூர்வமா மக்களுக்கு என்ன செய்ய போறோம் என்ற முற்போக்கு சிந்தனைகளோடு நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்பவனே சிறந்த தலைவன். வாட் இஸ் த ரோல் ஆஃப் லீடர்ஷிப்?
அண்ணாமலை இதுவே தெரியாம 10 வருஷமா ஐபிஎஸ் ஆபீசரா இருந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் பாருங்க. இவரை மாதிரி ஆளுங்களை நம்பி நீங்க ஓட்டு போட்டா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதனாலதான் சொல்றோம், இவங்க பொதுமக்களை தவறான பாதையில திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க, இளைஞர்களை திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. இளைஞர்கள் கவனமாக இருக்கணும். அண்ணாமலை சொல்லியிருக்காரு, மதவாத கட்சியின் சின்னத்தை குப்பையிலும் வளர வைப்பேன், நாங்க அத தண்ணீரில் இருந்து அடிவேரோட புடுங்கி எரியதா புரட்சி நாயகர்களாக புறப்பட்டுள்ளோம். இந்த காணொலி மூலமா அண்ணாமலைக்கு சவால் விடுறோம். இது 300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளின் கனவு, அதை நிறைவேற்ற வர நாங்க தூங்க மாட்டோம். தமிழ்நாட்டில் மதவாதத்தை மக்களை ஏமாத்துற மதவாத சக்திகளை வேரோட புடுங்கி போடணும். இதான் நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களின் கனவு. நான் என்ன கேட்கிறேன், 5000 கோடி செலவில் கொண்டு வரப்பட்ட சேது சமுத்திர திட்டத்துக்காக என்னைக்காவது அண்ணாமலையும் எல்முருகனும் பேசியிருக்காங்களா? அதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா? இந்தியாவிலேயே முதல் தலைமைச் செயலகத்தை நாசமாக்கும் போது இவங்க எல்லாம் எங்க போனாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஓபிசி ரிசர்வேஷன், ஜூனியர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய அரசு தேர்வுகள்ல இருந்து 27% எடுக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க? ஒருவர் தானே அண்ணாமலை சொல்றாரு, மதவரை பிடித்த மதவாத கட்சி சமய நல்லிணக்கத்தை பேணுது அப்படின்னு, இது வந்து ஜீரணிக்க முடியல, சமூக நீதிக்காக போராடுதுங்கிற. அப்படி சமூக நீதிக்காக போராடுதுன்னா எதுக்காக ஓபிசி ரிசர்வேஷன் 27% மத்திய அரசு தேர்வுகளில் இருந்து எடுத்த இந்த காணொலி மூலமான அண்ணாமலையும் எல்முருகனையும் கேட்கிற? சமூக நீதினா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு சமூக மக்களும் தன்னோட உயர்பத அரசின் உயர் பதவிகளில் பதவி வகிக்கணும், அதை ஏன் எடுத்த? அப்படி சமூக நீதிக்காக போராடுறியா இல்ல சமூக நீதி அழிக்கிறதுக்காக போராடுறாங்களா? பொதுமக்களே சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். சோசியல் மீடியா டெவலப் ஆச்சு, எதுக்காக டெவலப் ஆச்சு? ஒரு தகவலை ஒரு இடத்துல இருந்து 1000 மைல்கள் தாண்டி உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக, மக்களோட பகுத்தறிவை அதிகப்படுத்துவதற்காக. அப்படிப்பட்ட சோசியல் மீடியா மூலமா மக்கள் மனதில் தவறான போதனைகளை இவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். பொதுமக்களும் இளைஞர்களும் கவனமாக இருக்கவும். நான் இப்போ இங்க வர காரணம் அண்ணாமலை திமுக அடியோடு அழிப்பு சொன்னதா? இந்த திமுக தான் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட 80% வளர்ச்சியை கொண்டு வந்தது. தமிழகத்தை தலைவீழாக புரட்டி போட்டது இந்த திமுக தான். கேட்கிறோம், சென்னையில மேம்பாலம் யாரு போட்டா? திமுக தானே. தமிழ்நாடு முழுக்க ரோடு யாரு போட்டா? திமுக தானே. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு 100 கோடி செலவுல அடிக்கல் நாட்டினது எந்த கட்சி? திமுக தானே. அதே மாதிரி சிட்டி டு சிட்டி 1000 பஸ் விட்டது எந்த கட்சி? திமுக தானே. விவசாய கடன் 7000 கோடி பொதுமக்கள் நலனுக்காக தள்ளுபடி பண்ணது எந்த கட்சி? திமுக தானே. 5000 கோடி செலவில் சேது சமுத்திர திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அடிக்கல் நாட்டினது எந்த கட்சி? திமுக தானே. இந்தியாவின் முதல் தலைமைச் செயலகத்தை கொண்டு வந்தது எந்த கட்சி? திமுக தானே. சென்னையில ஐடி செக்டரை டெவலப் பண்ணது எந்த கட்சி? திமுக தானே. 2001 சோழிங்காநல்லூர்ல டைடல் பார்க் கொண்டு வந்தது எந்த கட்சி? திமுக தானே. அதைத் தொடர்ந்து 2004 பல்வேறு ஐடி நிறுவனங்கள் வந்துச்சு. 5000க்கும் 10000க்கும் வேலை பார்த்த இன்ஜினியர் எல்லாம் 50000க்கும் 1 லட்சம் ரூபாய்க்கும் சம்பளம் வாங்க வழிவகை செய்தது எந்த கட்சி? திமுக தானே. டெல்லி மெட்ரோ ரயில் திட்டம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து உடனே சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை 1000 கோடிகள் செலவில் கொண்டு வந்தது எந்த கட்சி? திமுக தானே. சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக பாடுபட்டது எந்த கட்சி? திமுக தானே. இது மட்டுமல்லாம பல்வேறு நலத்திட்டங்களையும் திமுக செய்திருக்கு. இவன் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் புற்றுநோய் கேன்சர் ஆபரேஷன் புற்றுநோய் ஆபரேஷன் பண்றாங்க. இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். இதனால 500,000 மக்கள் பயனடைஞ்சிருக்கோம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சிறந்த வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். மதவாத கட்சியை வேரோடு அழிக்க ஒவ்வொரு தமிழனும் போராட வேண்டும். தமிழக மக்களுக்காக இத்தனை நலத்திட்டங்களை கொண்டு வந்த திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதா? இதான் எங்களோட கேள்வி. மத்திய அரசின் மதவாத அரசியலுக்கு துணை போகும் அதிமுக கட்சி முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் நம் தமிழ்நாட்டை ஆளலாமா? நீங்களே சொல்லுங்க. திமுகவை போன்ற இவர்கள் எந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முன்னேற்ற திட்டங்களையும் கொண்டு வரவர். அதான் உண்மை. மதவாத கட்சி எதையுமே மக்களுக்காக செய்யாமல் ஆட்சியை கைப்பற்ற போராடுகிறது. பொதுமக்களே சிந்தியுங்கள். இந்த மதவாத கட்சி தான் அடிப்படை மனித உரிமையான ஓபிசி இடஒதுக்கீடு 27% தட்டி
தட்டிப்பறிச்சது சமூக நீதி என்ற பெயரில் நம்மை ஏமாற்றி வருகிறது. இதை தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் தேர்வுகளிலும் கொண்டு வர முயற்சிக்கிறது இந்த மதவெறி பிடித்த மதவாத கட்சி. அதற்கு நாம் வழி கொடுக்க கூடாது. அண்ணாமலை முருகர் இருவருமே 15 நிமிஷத்துக்கு ஒரு முறையாவது திமுக அழிக்கணும், ஸ்டாலின் அழிக்கணும், திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், ஏன் அதிமுக அழிக்கணும், முதல்வர் எடப்பாடி அழிக்கணும், ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை அழிக்கணும்னு ஏன் கேட்கறது இல்ல? இதான் எங்களோட கேள்வி. அதுக்கு என்ன காரணம் பொதுமக்கள் யோசிக்கணும். இங்குதான் நீங்க கவனமா யோசிக்கணும். அதிமுக கட்சி நண்பர்களே, உங்களுக்காக தான் சொல்றோம், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் போராட்டத்தில் களமிறங்குகிறோம். உங்கள் வாக்குகளை மதவாத கட்சியை அழிக்கும் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள். உங்களது பொன்னான வாக்குகளை மதவாத கட்சிக்கு ஓட்டு போட்டு வீணடிக்காதீர்கள். மதவாத கட்சிக்கு நேரடியாக ஆதரவு அளித்து வரும் இப்போதுள்ள அதிமுக அரசுக்கும் ஓட்டு போடாதீர்கள். எங்கேயோ இருந்த எங்களை இங்க வரவழைத்தது இந்த மதவாத கட்சி தான். படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான் சொல்லுவாங்க. அதே போலதான் இப்ப அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ மற்ற சிறிய கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற வேற்றுமைகளை மறந்து நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு தாய் பிள்ளைகளாக, தமிழ் தாயின் பிள்ளைகளாக மதவெறி பிடித்த மதவாத கட்சியை எதிர்த்து போராட வேண்டும். தமிழின உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். தமிழனின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். இப்போது தமிழகத்தையும் தமிழக மக்களையும் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து காப்பாற்ற திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே முடியும். அதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கட்டமைப்பை தமிழகத்தில் தடம் தெரியாமல் அழிக்க வேண்டும். அனைவரும் அதற்காக அனைத்து சமூகத்தினரும் ஒருங்கிணைந்து ஒருமனதாக பாடுபட வேண்டும். அவர்கள் நமது அடிப்படை உரிமையான ஓபிசி இடஒதுக்கீட்டை கூட எடுத்துட்டாங்க. 2020 நவம்பர்ல தீபாவளிக்கு வெடிவெடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னு தெரியுமா? வேல் யாத்திரைக்கு தடை போட்டீங்க, வெடிவெடிக்கிறதுக்கு நான் தடை போடுறேன்னு அவங்களோட அதிகார போதையை காட்டுறாங்க. பொதுமக்கள் சிந்திக்கணும். மேலும் இதனுடைய உள்நோக்கம் தமிழகத்தில் இருந்து தமிழர்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைவதை தடை செய்ய வேண்டும் என்பதுதான். ஏன்னா சிவகாசி பட்டாசு தான் இந்தியா முழுக்க சப்ளை பண்றோம். அதை தடுக்கணும், அதனோட எப்படி சொல்றது, அதனோட வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வராங்க. இதை பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தை கூட சிறப்பாக நடத்த விட முடியாம ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. சவுத் சைட்ல இருந்து எந்த ஒரு தொழிலதிபர் வந்தாலும் இந்தியாவின் முதல் பணக்காரனுக்கு பிடிக்காது, அவன் அதை அடியோடு அமைச்சிருவான். அதே மாதிரிதான் ஏர்செல் நிறுவனத்தை அழிச்சிட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டு பல தொழிலதிபர்களை தடம் தெரியாம ஆக்கியிருக்காங்க. ஒரு தமிழன் தொழிலதிபராக இருப்பது இந்த மதவெறி பிடித்த மதவாத கட்சிக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் அடியெடுத்து வைக்க நாம் கூடக்கூடாது. மக்கள் உரிமைகளை பறிப்பவனா சிறந்த தலைவன், ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் விளைப்பு வைப்பனா மாபெரும் தலைவன். பொதுமக்களே சிந்தியுங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செய்பவன் சிறந்த தலைவன் அல்ல. ஓட்டு போட்ட மக்களுக்காக போராடுபவன் தான் சிறந்த தலைவன். நாம் ஓட்டு போட்டு தேர்வு செய்த அதிமுக கட்சியும் நமக்கு துரோகம் செய்கிறது, தேசிய அளவிலும் நமக்கு துரோகம் செய்கிறார்கள். இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் மார்ச் நடத்தவோ இல்ல போராட்டம் நடத்தவோ அனுமதி கொடுத்துருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்புறம் எப்படி இப்போது இருக்கிற அதிமுக அரசு வேல் யாத்திரைக்கு அனுமதி கொடுத்தது, ஏன் அதை தடை பண்ணல? அதுவும் கொரோனா காலகட்டத்தில் வேல் யாத்திரை நடத்துறாங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போ நீங்க மறுபடியும் இவங்களை ஓட்டு போட்டு இவங்களை மறுபடியும் பதவியில உட்கார வச்சீங்கன்னா உங்க நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாயிடும். அதனாலதான் சொல்றோம், மனிதனின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் போது இந்தியா முழுவதும் போராட்டம் நடக்கணும். நடக்கல அப்படின்னா நம்மளோட வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டுரும்.
நமது அடிப்படை மனித உரிமைகள் பறிக்கப்படும் போது எத்தனை பேர் மத்திய அரசின் மீது வழக்கு தொடுத்தீர்கள்? அதான் எங்களோட கேள்வி. இப்போ எங்கள் இயக்கத்தில் இருந்து மத்திய அரசின் மீது 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் பாய போகிறது என்பதை அன்போடு இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை பார்த்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் ஓபிசி இடஒதுக்கீட்டின் கீழ் வரும் பொதுமக்கள் மத்திய அரசின் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று அன்போடு கோரிக்கை விடுக்கிறோம். நம்ம பையனோ பொண்ணோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னா நமக்கு ஓபிசி இடஒதுக்கீடு வேணும். அப்போ அதற்காகத்தான் மத்திய அரசு மீது நம்ம வழக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருங்க, திமுக அதிமுக சிமான் கட்சி பாமக கட்சி தேமுதிக கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கட்சிகளா இருந்தாலும் எங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஆனா நாம் அனைவரும் வேற்றுமைகளை மறந்து தமிழ் தாயின் பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து ஒருமனதாக போராடி தமிழின உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நமக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்ததா சொல்லியிருக்கோம் கேளுங்க, நமக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாம் தமிழ்நாட்டை தனி நாடாகவும் சுதந்திர நாடாகவும் உருவாக்கி மத்திய அரசின் தேர்வுகளில் இருந்து வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளை தமிழ்நாட்டில் இருந்து வெளியேற்றி நாமே புதிய தேர்வு முறைகளை உருவாக்கி ஸ்டேட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற பெயரில் தேர்வு நடத்துவோம். அதில் தேர்ச்சி பெறுபவர்களை கோட்டாவின் அடிப்படையில் அதாவது ஜெனரல் கேட்டகரி ஓபிசி எஸ்சி எஸ்டியின் அடிப்படையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிப்போம். அதாவது நமது உரிமைகள் மறுக்கப்படும் போது நம்மளோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்க வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற சில தலைவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சில கார்பரேட் நிறுவனங்கள் மீதும் மத்திய அரசு அமைச்சர்கள் மீதும் வழக்கு அங்க பதிவு பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டாங்க. நம்மளோட அப்ளிகேஷன் இப்போ அண்டர் ரிவ்யூல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அமெரிக்க ராணுவ பாதுகாப்பு வேணுங்கிற கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இங்க மக்களாட்சி சிதைக்கப்படுது, சர்வாதிகார ஆட்சி மேலோங்குகிறது, மக்களாட்சியை காப்பாற்ற அமெரிக்காவின் ராணுவ பாதுகாப்பு வேணுங்கிற கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதுக்காக ஃபாரின் டெலிகேஷன்லாம் தமிழ்நாட்டில் வரப்போறாங்க ஆய்வு பண்றதுக்கு. இந்தியாவில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, ஏன் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, 3 கோடி மக்கள் ஏன் ரோட்ல உட்காந்து போராடுறாங்க, இதெல்லாம் அறிக்கை ஆய்வறிக்கை எடுத்து சப்மிட் பண்ண போறாங்க. கூடிய விரைவில் தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் மாற்றம் வரும். இதுக்காக தான் இந்த காணொலி மூலமா நீங்க சிறந்த தலைவரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை வெளியிடுறோம். அதனாலதான் சொல்றோம், மதவெறி பிடித்த மதவாத கட்சிக்கு ஒரு வாக்கு கூட போடாதீங்க. ஒரு தொகுதியில கூட அவங்க டெபாசிட் இல்லாம அசிங்கப்படணும். அத 8 கோடி தமிழர்கள் தான் உருவாக்கணும். அதுக்காக தான் சொல்றோம், பொதுமக்களே சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கள், உறங்கியது போதும் விழித்தெழுங்கள். புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வர புறப்படுவோம், புதியது ஒரு தமிழகம் படைத்திட புறப்படுவோம், தமிழின உரிமைகளை மீட்டெடுக்க திமுகவை ஆட்சியில் அமர்த்துவோம், தளபதி தலைமையில் ஆட்சி அமைத்து அரக்கர்களை அழித்திடுவோம், மதவெறி பிடித்த மனவாதத்தை அழிப்போம், தமிழகத்தை மீட்போம், ஜனநாயகத்தை காப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.